அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். என் அன்பு சிவ சொந்தங்களே, தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மந்திரம் 14/11/2018 மந்திரம். அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள், என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் 10:00 முதல் 4:00 வரை மட்டுமே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அதே போல இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோள், கமெண்ட்ல, யூடியூப் கமெண்ட்ல தயவு கூர்ந்து உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணி டைப் பண்ணி அனுப்ப வேண்டாம். ஏன்னா இது யூடியூப்ங்கிறது பொதுவான ஒரு வலைத்தளம், உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை மற்றவங்க யாரும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது போன் பண்ணி சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச தீர்வு நான் உங்களுக்கு தரேன். கமெண்ட்ல தயவு கூர்ந்து சொந்த பிரச்சனைக்கு தயவு கூர்ந்து, குறிப்பா பெண்கள் உங்க சொந்த பிரச்சனையே உங்க பர்சனல் கேள்விகளை கமெண்ட்ல பண்ணாதீங்க. இது மற்றவர்கள் வந்து இடைமதிப்பதற்கு வழிவகுக்கும். அதனால நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க, நிச்சயமா உங்களுக்கு உண்டான பதிலை நான் தரேன். மேலும் ஜோதிடம் பற்றிய பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காகவும், உங்களை ஜோதிடர் ஆக்குவதற்காகவும், நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன்கள் சொல்வதற்கு அளவுக்கு தயார்படுத்துறதுக்காகவே ஸ்பிரிச்சுவல் பைராளி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கும் நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். அதில் இப்போ தான் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அந்த சேனலுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் தினமொரு மந்திரம் ஏன் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், இதுக்கு மேலே பார்க்காதவங்க இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். என் அன்பு சிவசொந்தங்களே, 14/11/2018 நவம்பர் 14 ஐப்பசி மாதம் 28 புதன்கிழமை நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் தேவி துர்க்கையே திருவடி சரணம் சரணம். ஓம் தேவி துர்க்கையே திருவடி சரணம் சரணம். ஓம் தேவி துர்க்கையே திருவடி சரணம் சரணம் அப்படின்னு துர்க்கைய மனசார சரணாகதியோட நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை 48 முறை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நைவேத்தியமாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அன்பு சிவசொந்தங்களே, தினமொரு மந்திரம் உங்களை ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்துடன் தொடங்குவதற்கும் ஆன்மீகத்துடன் தொடங்குவதற்கும் துணை புரியும்னு நம்புகிறேன். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக இறைவன் உங்களை காப்பாற்றுவார், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. மீண்டும் அடுத்த ஆடியில் சந்திக்கிறேன். நன்றி, இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.